சமூக நீதி போராளி ஐயா ரத்னசாமி அவர்களுடைய மீளாத்துயிலை நினைவு பகிர்வாக நினைவில் கொள்ளுகின்ற இந்த நாளில் அவருக்கு முதலில் வீர வணக்கங்களை தெரிவித்து இந்த நிகழ்வை நெறிப்படுத்துகின்ற எல்லாளன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே திருவுருவ படத்தை திறந்து நினைவேந்தல் உரையாற்ற காத்திருக்கின்ற தமிழர்களின் தலைமைத்துவத்தை இன்று வகித்து கொண்டிருக்கின்ற உலகமெல்லாம் வாழும் தமிழர்களின் இதயங்களில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நிறுவனர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இளம்புயல் வேல்முருகன் அவர்களே, நெற்றி கண்ணை துறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறும் நக்கீரன் குழுமத்தின் ஆசிரியர் ஊடகப் போராளி அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களே, இந்திய ஜூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய துணைத் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நவாஸ்கனி அவர்களே, ஆயிரம் விளக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய மருத்துவர் எழிலன் நாகநாதன் அவர்களே, காலக்கவிஞன் ஜுகபாரதி அவர்களே, ஐயாவினுடைய மகன் பன்னியரசு அவர்களே, இங்கு விலையை தந்து காத்திருக்கின்ற எக்காலத்திலும் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்ற சீரிப்பாய தயாரான சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்கள். ஐயா ரத்னசாமி ஐயா அவர்கள் பற்றி நான் பல விடயங்களை அங்கு இருக்கும் பொழுது அறிந்தேன். ஈழத்து மண்ணிலே இருக்கும் பொழுது, இங்கே வருகிற பொழுதும் அவற்றை கேட்டறிந்து கொண்டேன். ஏன் என்னை இந்த மேடையிலே பேசுமாறு அழைத்தார்கள் என்று நான் முதலிலே விளங்கி கொள்ளவில்லை. உங்களுடைய தொப்புள் கொடி உறவாக எங்கள் தேச விடுதலையினுடைய ஆணிவேரை சுமந்த உங்கள் ஒவ்வொருவருடைய உயிர் நாடிகளிலும் தொங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் வீர வரலாறும் விடுதலையின் எண்ணங்களும் ஐயா ரத்னசாமி அவருடைய இரத்தத்திலும் கலந்திருந்தது. அதனால்தான் அண்ணன் வன்னியரசு அவர்களும் என்னை அழைத்திருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை நான் புரிந்து கொண்டேன். ஐயா ரத்னசாமி அவர்கள் ஒரு வீர தியாகியாக, சமூக நீதி போராளியாக, ஒரு சமூக விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் போராளி. அவருடைய மரணம் என்பது ஒரு சாதாரணமானதல்ல. அவர் இந்த மண்ணிலே பெரும் விதைகளை விதைத்து ஆலமரமாக விழுதறிந்து உங்களிடம் ஒரு பெரிய வரலாற்றை காட்டி தந்து போயிருக்கிறார். அதனால்தான் இந்த இடத்திலே நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறீர்கள். அவருடைய மகன் அண்ணன் வன்னியரசு அவர்கள் எங்கள் விடுதலை போராட்டத்தினுடைய பெரும் பணிகளிலே ஈடுபட்ட ஒருவர். ஈழத்து மண்ணிலே நேரடியாகவே வந்து எங்கள் மக்களோடும் அவர்கள் படுகின்ற அவலங்களோடும் தன்னுடைய கவனங்களை செலுத்தி சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு செல்வதில் கூட அவருடைய பங்கு ஒரு மகத்தானதாக இருந்தது. ஒரு மாபெரும் போராளியாக எங்கள் மண்ணிலே தன்னை அர்ப்பணித்து ஈழ விடுதலை என்கிற கனவிலே அவரும் தன்னை இணைத்து பயணித்த ஒருவர். அதனால்தான் அவருடைய தந்தையார் அவர் வழிவந்த அண்ணன் வன்னியரசு அவர்கள் இன்று எல்லாராலும் போற்றப்படுகின்றவர்களாக இருக்கிறார்கள். அதேபோல அவரை வளர்த்தெடுத்து புடமிட்டு அவரை பட்டை தீட்டிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பணி மகத்தானது. மனிதர்களை இனங்காணுதல் என்பதும் அந்த இனங்கண்டவர்களை இவர் இதுக்குத்தான் சரியானவர், இவரை இவ்வாறு தான் வளர்த்தெடுக்க முடியும், இவரிடம் இன்னதை கொடுத்தால் இவர் செய்வார் என்கின்ற அந்த சரியான பார்வையும் அந்த கூருணர்வும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களிடம் இருந்ததால்தான் அவர் இன்று பல சிறுத்தைகளை புலிகளாக மாற்றியிருக்கிறார், தளபதிகளாக மாற்றியிருக்கிறார். அவர்களில் ஒருவர் தான் இந்த வன்னியரசாகவும் இங்கே மாறியிருக்கிறது. இன்றைய உலக ஒழுங்கும் உலகத்தினுடைய அரசியலும் உலகத்தினுடைய ஒரு மைய புள்ளிகளும் வித்தியாசமானது. அந்த உலக ஒரு மைய புள்ளிக்குள்ளே எங்களுடைய விடுதலை போராட்டத்தை தொலைத்து ஒரு தேச விடுதலையை இழந்து 60,000 மேற்பட்ட போராளிகளை அந்த மண்ணிலே விதைத்து 400,000 மேற்பட்ட மக்களை காவு கொடுத்து இன்றும் ஒரு வெறுங்கையோடு நிற்கின்ற ஈழத்தமிழர்களாக நாங்கள் இருக்கிறோம். இங்கே புத்த பகவானுடைய சமரசம், புத்த பகவானுடைய காருண்யம், அவருடைய கருணை அன்பை பற்றியெல்லாம் சொன்னார்கள்.
இதே புத்த பகவானுடைய இதே சித்தார்த்தருடைய ஞானம் பெற்ற சித்தார்த்தரையுடைய பெயரையும் புத்த பகவானையும் வைத்துத்தான் எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய காணிகளை பறிக்கிறார்கள், எங்களுடைய நிலங்களை பறிக்கிறார்கள். எங்களை அந்த மண்ணிலே இரண்டாம் பிரஜைகளாக தோன்றி வளர்ந்த பூர்வீக மக்களை அந்த மண்ணிலே இருந்து அகற்றுவதற்கு இதே பௌத்த மதத்தையும் இதே புத்த பகவானையும் பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் அங்கு நாளாந்தம் அந்த சிங்கள பௌத்தத்தினுடைய ஏகாதிபத்தியத்துக்குள் மெல்ல மெல்ல அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நிலையும் கூட எவ்வளவு தூரம் சமத்துவம் பேசிய புத்த பகவான் காருண்யம் சொன்ன கருணை சொன்னவரின் பெயரால் அந்த மண்ணிலே நடைபெறுகிறது என்பதையும் நான் உங்களுடைய மனங்களிலே இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள். ஒரு தொப்புள் கொடி உறவாக இந்த மண்ணிலே இருந்து எங்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்த நாட்கள், எங்களுக்காக நீங்கள் உழைத்த நாட்கள். இங்கே அண்ணன் நக்கீரன் சொன்னார், கொடி முதன் முதல் எங்கள் கொடியை வரைந்தவர், முதன் முதல் எங்களுக்கு பெயர் வைத்தவர், முதன் முதல் எங்களுக்கு உணவு தந்தவர், முதன் முதல் எங்களை கூப்பிட்டு அழைத்து வீட்டிலே பாதுகாப்பு தந்தவர். இப்படியெல்லாம் இந்த மண்ணில் எத்தனை ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள் எங்களுக்காக உழைத்திருக்கிறார்கள். அந்த உழைப்புக்கள் எல்லாம் ஒரு காலமும் வீண் போகாது. ஏனென்றால் இங்கு பேசுகிற பொழுதுதான் சொன்னார்கள், போராளிகள் இறப்பதுமில்லை, போராளிகள் மரணிப்பதுமில்லை, போராளிகள் இந்த மண்ணை விட்டு அகலமாட்டார்கள் என்று. ஆகவே அவர்களுடைய அந்த தியாகம் என்பது எப்பொழுதும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த வழியில்தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட இன்று ஈழத்தமிழர்களுக்காகவும் அவர்களுடைய ஒரு நிரந்தரமான அரசியல் வாழ்வுக்காகவும் இந்திய பாரத தேசத்தினுடைய பாராளுமன்றத்திலிருந்து பன்னாட்டு சமூகத்துக்கு சொல்லுகின்ற ஒரு எழுச்சி தமிழனாக போராளியாக அவர் எங்கள் முன்னே இருக்கின்றார். அந்த நம்பிக்கைதான் அவரால் பட்டை தீட்டப்பட்ட வன்னியரசு அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் இந்த இடத்திலே வருகை தர முடிந்தது. ஆகவேதான் அன்புக்குரியவர்களை, இது ஒரு காலத்தினுடைய தேவை. இந்த காலத்தினுடைய தேவையை சரியான நேரத்திலே நீங்கள் சரியாக செய்கின்றீர்கள். சரியாக நீங்கள் யாருக்கு மதிப்பளிக்க வேண்டுமோ அவர்களுக்கு நீங்கள் இந்த மதிப்பை கொடுக்கின்றீர்கள். அதனால்தான் அண்ணன் திருமாவளவனும் அவருடைய இந்த அணியும் நீங்கள் தொடர்ந்தும் எங்களுக்காக கொடுக்கின்ற குரல்களை நாங்கள் என்றென்றும் மறக்க மாட்டோம். ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விடுதலை என்றால், ஈழத்தமிழர்களுடைய ஒரு நிம்மதியான சுயாட்சியான வாழ்வென்றால், ஈழத்தமிழர்கள் தங்களுடைய மண்ணிலே சுதந்திரமாக வாழ வேண்டுமென்றால், அது பாரத தேசத்தினுடைய அமைப்பிலும் பாரத தேசத்தினுடைய அரவணைப்பிலும் பாரத தேசத்தினுடைய நம்பிக்கையிலும் தான் தங்கியிருக்கிறது. அந்த பாரத தேசத்துக்கான நம்பிக்கையையும் அவர்களுக்கான அழுத்தத்தையும் கொடுப்பதில் தமிழ்நாட்டு மண்ணிலே பிறக்கின்ற ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழிச்சிக்கும் இருக்கின்ற கடமையாகவே ஈழத்து மண்ணினுடைய எதிர்காலம் தங்கியிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் எப்பொழுதும் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அல்ல, அல்லது பாரத தேசத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் இந்தியாவினுடைய பாதுகாவலர்களாக இருக்க விரும்புகிறோம். அந்நிய சக்திகள் இந்தியாவை ஊடுருவ முயன்றால், அல்லது இந்திய மண்ணுக்கு களங்கம் ஏற்படுத்த முனைந்தால், அதை பாதுகாக்கின்ற ஒரு சக்தியாக எப்பொழுதும் ஈழத்தமிழர்கள் இருப்பார்கள். அதனால்தான் எங்களுடைய இருப்பும் உங்களுடைய பாதுகாப்பும் எப்பொழுதும் பின்னி பிணைந்த ஒன்று. அந்த பின்னி பிணைந்த கால சக்கரத்தையும் அரசியல் சூக்குமத்தையும் நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால், அண்ணன் திருமாவளவன், அண்ணன் வேல்முருகன், அண்ணன் நக்கீரன் கோபால் போன்றவர்களுடைய எழுத்துக்களும் உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய போராட்ட வல்லமைகளும் எங்கள் மண்ணிலே இன்னும் பல நம்பிக்கைகளை தரும். நான் பல ஆண்டுகளுக்கு முதல் இதே மண்ணிலே பல தோழர்கள், பல அன்புக்குரிய சகோதரர்கள், நீங்கள் உங்கள் நெற்றியிலே விடுதலை புலிகளுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய முத்திரையை ஒட்டி நீங்கள் பயணம் செய்த போராட்ட வரலாறுகளை நான் பார்த்திருக்கிறேன். அந்த காலங்களில் பத்திரிகைகளில் அதை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் நாங்கள் அதே போல நீங்கள் இன்றும் அந்த உணர்வும் வேகமும் ஈழத்தமிழர்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற கருணையும் நம்பிக்கையும் என்றென்றும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் ஒரு நீண்ட தூரம் கடந்து இந்த மண்ணுக்கு வருகை தந்திருந்தேன். நான் வந்ததன் நோக்கம் அண்ணன் வன்னியரசு அவருடைய தந்தையார் ஐயா ரத்னசாமி அவர்களுடைய அந்த நாளிலே பலந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பாக இருந்தாலும், எங்கள் மண்ணிலே இருக்கின்ற துன்பங்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். நாங்கள் இன்று நிலமற்றவர்களாக இருக்கிறோம், மொழியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மொழி பறிக்கப்படுகிறது,
நிலம் பறிக்கப்படுகிறது, நாங்கள் வாழ்ந்த வரலாறு பறிக்கப்படுகிறது. ஐயாவுக்கு எல்லாளன் என்று பெயர் இருக்கிறது. நெறிப்படுத்துகிறவருக்கு ஈழத்து மண்ணை 44 ஆண்டுகள் நல்லாட்சி செய்த எல்லாள மன்னனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அதே மண்ணில், ஒரு தமிழ் மன்னன் ஆண்ட மண்ணிலே எங்களுடைய வரலாறு, அதே தமிழ் மன்னன் எல்லாள மன்னன் மறைக்கப்பட்டிருக்கிறான். சங்கிலிய மன்னன் இல்லை, பண்டாரவன்னியன் இல்லை, எத்தனையோ அரசுகள் அங்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வரலாற்றை தொலைத்தவர்களாக இருக்கிறோம், மொழியை இழந்தவர்களாக இருக்கிறோம், நிலத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு உரிமைகளையும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். நான் இங்கே பேசுகிற பொழுதெல்லாம் அங்கு ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள், அங்கே இருக்கின்ற மக்கள் விசாரிக்கப்படுகிறார்கள், அவர்கள் அடிக்கடி தொல்லைப்படுத்தப்படுகிறார்கள். இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் அந்த மண்ணிலே இருந்து கடந்து எத்தனையோ சட்டங்களுக்கு மத்தியிலும் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் உங்களோடு பேசுகின்ற வாய்ப்பை தந்த அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகளுக்கும், எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவனர்களுக்கும் நான் இந்த இடத்திலே நன்றி கூறுகிறேன். மீண்டும் மீண்டும் ஐயா ரத்னசாமி அவர்களுடைய அவருடைய அந்த சமூக போராட்டத்தினுடைய, சமூக போராளியினுடைய அந்த நினைவை உங்களோடு மீண்டும் பகிர்வு செய்து அவருடைய அந்த நாள் ஒரு எழுச்சி நாளாக மாற வேண்டும், அவருடைய வரலாறு என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள்.